அடுத்து வந்து ஜாஃபர் லோவாலேருந்து கேட்குறாப்புல, ஷிர்க் வைக்காத தப்லீக் இமாமை பின்பற்றி தொழுகலாமா? அதாவது ஒருத்தர் தப்லீக்கில் இருக்கிறாரு, அவர் ஷிர்க் வைக்கலானா, இந்த மூணு தர்கா எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடியவராக அவர் இருக்காருன்னு வைங்க, ஆனால் அவர் மதுஹபில் தப்லீக்கில் இருந்தால் மதுஹபிலான இருப்பார், அப்படி இருப்பாருன்னு சொன்னால் அவங்கள பின்பற்றி தொழலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால், இமாமாக இருப்பதற்கு மார்க்கத்தில் வந்து என்ன தகுதி சொல்லப்பட்டிருக்கு, இந்த பேசிக்கான விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். இமாமாக இருப்பதற்கு என்ன தகுதின்னு கேட்டால், மனிதன் தவறு செய்யாதவனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்ட மார்க்கத்தில் இருக்கா? இல்லை. சில ஒரு விதத்தை செய்கிறார் என்பதற்காக வேண்டி நம்ம தோணலை, அல்லது வேறு ஏதோ ஒரு தப்பு செய்கிறாருக்கா தோழல்னு சொன்னீங்கன்னா, மனிதர்களில் தவறு செய்யாத யாராச்சும் இருக்கிறாங்களா? அப்போ இமாம் நிற்கும் போது இவர் அன்றைக்கி பொய் சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார், அவர் பின்பற்றக்கூடாது. இன்னொருத்தர் நிற்கும் போது இவர் நேற்று கோல் சொன்னார்ம்பார், அது பின்பற்றக்கூடாது. இன்னொருத்தர் நிற்கும்போது அன்றைக்கி சிகரெட் பிடிக்கும்போது நான் பார்த்தேன் வர அப்படிம்பார். அப்போ எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர் என்ன செய்வார்னு கேட்டால் தவறு செய்வார். அப்போ இமாமா நிற்கிறவர் தவறுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும்னு கேட்டால், எந்த மனிதனும் அப்படி கிடையாது, ஒரு மனுஷன் அப்படி கிடையாது. ஏன்னா எல்லா மனிதனும் குள்ளு இப்படி பணியாதமே யுக்தியுபில்லையில் ஒன்னகாரி, இரவிலும் பகலிலும் மக்கள் தவறு செய்கிறவராக இருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இமாமாக நிற்கிறவர் வந்து அவர் தொழுகை நடத்துகிற விஷயத்தை அறிந்து உங்களை அதன்படி கொண்டு போகிறவர் தானே தவிர பாவமே செய்யாத புனிதர் கிடையாது. ஒரு பள்ளியில் பேசி மாமா நியமிக்கிறீங்கன்னு கேட்டால், அவர் பாவம் செய்யாத புனிதர் என்றா நியமிக்கிறோம்? இல்லை. அந்த தொழுகை விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறார், அதனால் அதான் அதுதானே தவிர, இருக்கிறவங்கள யார் நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்களோ அதுதான் அதைத்தான் ரசூலா தகுதியாக சொல்கிறேன், அக்ரவுக்கும் கிதாப் இல்லை கிதாப் இல்லா, யார் குரானை வந்து நன்கு ஓத தெரிஞ்சாரோ அவர் இமாமத் செய்யட்டும்ட்டாங்க. அப்போ ஓதுதல்ங்கிற அந்த செயலை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர அவருடைய செயல்களை நீங்கள் பார்க்கவே கூடாது. என்ன செயல் செஞ்சாலும் என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து அவரை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, பிற்காலத்தில் யு சல்லூனலக்கும், சில பேர் உங்களுக்கு தொழுகை நடத்துவார்கள், யாருன்னு வரல, சில பேர் தொழுகை நடத்துவார்கள், அது தலைவர்களாக இருக்கலாம் அல்லது இமாம்கள் மௌலவிமார்களாக இருக்கலாம் அஜரத்துமார்களாக இருக்கலாம், யாரோ சிலர் நடத்துவார்கள். அப்படி நடத்தும் பொழுது நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி தொழுகுறீங்க, பிற்காலத்தில் உங்களுக்கு சில இமாம்கள் தொழுகை நடத்துவார்கள், நீங்கள் பின்பற்றி தொழுவீங்க. அப்படி தொழுகும் பொழுது ஃபைன் அசாபு, அவங்க சரியாக அதை தொழுது விட்டார்கள் என்று சொன்னால் ஃபலக்கும், அது உங்களுக்கு நல்லது, தொழுகை உங்களுக்கு கூடி போயிடும். அவங்க சரியாக தொழுதுட்டாங்கள்ல, தொழுகை நடத்துகிறாரு, அந்த தொழுகையை கரெக்டாக செய்கிறார், தொழுகைக்கு வெளியில் அவர் பிதை செய்கிறார் என்னமோ செஞ்சு போகிறார், தொழுகைக்குள்ளே கரெக்டாக என்ன செய்கிறாரு, சொன்னதை எல்லாத்தையும் கரெக்டாக பேணி நடக்கிறார். அப்படி நடந்தாரையானால் நீங்கள் அவங்க பின்பற்றீங்க என்று சொன்னால் ஃபைன் அசாபு ஃபலக்கும், அப்போ அவங்க சரியாக அவங்க செஞ்சிட்டாங்க, அந்த தொழுகையை கரெக்டாக செஞ்சிட்டாங்க என்று சொன்னால் ஃபலக்கும், அது உங்களுக்கு சிறந்தது ஏற்றது. சரி, ஒயின் அகத்தவு, அவங்க வந்து அந்த தொழுகை முறையிலேயே பிழை செய்கிறாங்க, தொழுகிற முறையிலே என்ன செய்கிறாங்க, இப்போ தானம கையை உயர்த்துறது சுண்ணத்து, ஒரு ஹனஃபியமாக பின்பற்றுறீங்க, அவர் கையை உயர்த்த மாட்டார், முதத்தர உயர்த்துவாரே தவிர ருக்குவுக்கு போகும்போது உயர்த்த மாட்டார், ருக்குலேருந்து எழுந்திரிக்கும் போது உயர்த்த மாட்டார், ரெண்டாவது காலத்தில் முடிச்சு எழுந்திரிக்கும் போது கையை உயர்த்த மாட்டார், ஃபஸ்ட்டு மட்டும்தான் உயர்த்துவார், அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணி தொழுவுறீங்க. இவர் என்ன செய்கிறார், தவறு பண்ணுறார், இவரை பின்பற்றி தொழலாமான்னா அப்போவும் தொழிலாங்கிறாங்க. வை நக்தவு, அவர்கள் தவறு செய்தார்களே ஆனால் ஃபலக்கும், உங்களுக்கு அது நல்லா கூடிவிடும், வாழைக்கும் அவங்களுக்கு கெட்டதாக போயிடும், நீ ஏண்டா இப்படி தப்பாக தொழுதுன்னு அவங்கள கேட்பானே தவிர நீ ஏண்டா அவனை பின்பற்றினு உங்களை கேட்க மாட்டான்லாங்கிறாங்க. இந்த ஹதீஸில் கருத்து என்னென்னு கேட்டால், இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், 694வது ஹதீஸ். என்ன வருதுன்னு கேட்டால், அவங்க தொழுகைக்கு வெளியே விதத்து செய்கிறவங்களாக இருக்கிறாங்கன்னா அது தனி விஷயம், அதுவே நம்ம கண்டுக்கிற தேவையில்லை, தொழுகலாம். தொழுகை உள்ளேயே சில விஷயங்களை செய்வாங்கள்ல, அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளணும், எதிர்காலத்துக்கு உள்ளதையும் வழிகாட்டுறாங்க. ரசூல்லா காலத்தில் இப்படி இருக்க முடியாது தானே, எல்லோருமே கரெக்டாக உள்ளவங்களாக இருப்பாங்க, அப்போ ரசூல்லா தொழுகிக்கும் போது மாதிரி ரெண்டு நிலையெல்லாம் வராது. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும் கேட்டால், அப்போ பிற்காலத்தில் என்ன ஆகும்னு கேட்டால், தொழுகக்கூடிய ஆட்கள் வந்து பல விதங்களில் வருவாங்க. அப்படி வரும்பொழுது அவங்க சரியாக தொழுவிச்சிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது, அவங்க தப்பாக தொழுவிச்சாலும் உங்களுக்கு நல்லது, அவனுக்கு தான் கெட்டது. இப்படி சொல்கிறாங்க, ஃபைன் அசாபு ஃபலக்கும், ஒயின் அஹ்தவு ஃபலக்கும், வாழைகும்னு சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க நல்லா தொழுதாலும் சரி தப்பாக தொழுதாலும் சரி
உங்கள் நீங்கள் அந்த தப்பை செஞ்சிடக்கூடாது. அதான் விஷயம். அவர் கையை உயர்த்தாமல் இருந்தாரா நம்ம வசத்திக்கிருவோம், அவ்வளோதான். நம்ம சுண்ணத்துப்படி எல்லாத்தையும் செய்து கொண்டு அவர் சுண்ணத்துக்கு மாற்றமாக என்னத்தையா செஞ்சார்னு சொன்னால் அதிலிருந்து ஒதுங்கி கொள்ள, அதில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த விஷயத்தில் குணுத்து ஓதுறாருன்னு சொன்னால் நீங்கள் நின்றுங்க பேசாமல், அதை பின்பற்றாதீங்க. அந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாதிக்காது. பழக்கும் இந்த அதிசயம் தெளிவான வாசகங்களை கண்டு சொல்கிறது. அழைகும் அவங்களுக்கு அது ஏன் அந்த மாதிரி இல்லாத விதத்தை செஞ்சால் நல்லா என்ன செய்வான், அதை வந்து ஒரு கேள்வி கேட்பான். அப்போ இது புகாரில் உள்ள 694 ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பிற்காலத்தில் வரக்கூடிய இமாம்கள் வந்து தொழுகையிலேயே பிழைவிடக்கூடிய தப்பு செய்கிறவர்கள் இருப்பார்கள், அப்படி இருந்தாலும் உன்னை பாதிக்காது, நீ பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லலையில. இந்த நேரத்தில் என்ன செஞ்சுருக்கணும்னு கேட்டால், அவங்க சரியாக தொழுதாங்கன்னா போய் சேர்ந்துக்கப்பான், தவறாக தொழுதாங்கன்னா நீ ஃபாலோ பண்ணாதேன்னு சொல்லலை. அந்த ஜமாத்து இருக்கணுங்கிறத தான் விரும்புகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் இது நம்மளை எப்படி ஒருத்தருடைய செயல் ஒருத்தர் எப்படி பாதிக்கும், அவர் தப்பாச்சு அவரை சேர்ந்தது, நான் அவரை பின்பற்றி சரியாக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. அது மாதிரி செஞ்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து இதே விஷயத்தை வந்து முஸ்னத் அபி யாலாவில் வரும்பொழுது இன்னும் தெளிவான வாசகங்களை கொண்டு வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், சயாத்தி அக்வாமுன், சில கூட்டத்தினர் வருவார்கள், பிற்காலத்தில் வருவார்கள், யு சல்லூன லக்கும் சலாத்த, உங்களுக்கு வந்து தொழுகையை தொழுவிப்பார்கள், பையன் அத்தம்மும், அவங்க பூரணமாக தொழு அத்தம்முன்னா அது தமாம் முழுமை பூரணமாக தொழுதார்களே ஆனால் பழகும் வழக்கும், அவங்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது. பையன் அத்தம்மும் அவங்க பூரணமாக தொழுதாங்கன்னா என்னென்னா கரெக்டாக சுண்ணத்தான முறையில் தொழுகையில் கடைப்பிடிக்க வேண்டிய எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, கடைப்பிடிச்சு செய்கிறாங்களா, பழக்கும் பழகும் வழக்கும், அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது அப்படின்ட்டாங்க. வயின் நக்கசு, அவங்க குறைவுபடுத்தி விட்டால், தொழுகையில் குறைவு வைத்து விட்டால், குறைவுண்டா ஏதாவது சுண்ணத்தை விட்டுடுறாங்க, சுண்ணத்தை இல்லாத செஞ்சிடுறாங்க, அப்படி குறைவுபடுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் அழைகும் வழக்கும், அது அவங்களுக்கு கெட்டது அவங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்குறாங்க. தொழுகையில் குறைபாடாக தொழுதால் கூட நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிடக்கூடாது. குறைபாடான விஷயத்தை அவர் செய்யும் பொழுது நீங்கள் விவசாயம் நின்றுக்கிற நான் ஃபாலோ பண்ணாமல் இருந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நமக்கு பாதிக்காதுன்ட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் பொழுது இமாமை பின்பற்றுவதற்கு ஓத தெரிஞ்சவர் தான் தகுதி. இருக்கிறதுல யார் நல்லா ஓத தெரிஞ்ச இருக்கிறதுல தான், உலகத்திலே சிறந்த காரியை கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஊரில் 5 பேர் இருக்காங்க, 5 கொஞ்சம் நல்லா ஓதுவார்னா அவர் தகுதி அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கிறது. அதனால் பிதத்து செஞ்சாலும் சரி, அவர் வட்டி வாங்கினாலும் சரி, வேறு ஏதாவது பாவங்கள் செஞ்சுருந்தாலும் சரி, அவர் வந்து அதுக்காக நீங்கள் தொழக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ நீ வேறு பாவம் செய்விய, அவன் அந்த பாவம் செஞ்சாங்கிறக்கா தொழக்கூடாதுன்னு சொன்னால் இன்னொருத்தனை போட்டால் இன்னொரு பாவம் செஞ்சிருப்பானே, இன்னொரு பாவம் செஞ்சிருப்பானே மலக்கை தான் கொண்டு வரணும். அப்போ மனிதர்களுக்கு மனிதர்கள் இமாமத்து செய்யும் பொழுது மனுஷந்தாங்கிறத புரிஞ்சுக்கிறணும். முதல் மனுஷன் தானே இமாமத்து செய்கிறான், அவன்கிட்டயே நீங்கள் மனுஷன்கிட்ட உள்ளதை எதிர்பார்க்காம நீங்கள் அல்லாட்ட உள்ளவர் அவன்கிட்ட எதிர்பார்க்குறிய, பிழை இல்லாமல் இருக்கணும் தவறு இல்லாமல் இருக்கணும் எப்படி எதிர்பார்க்க முடியும், அப்படி ஒருத்தன் கிடையாத, ஒருத்தன் கூட இல்லைன்ட்டாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, ஒருத்தன் கிடையாது. எவனாக இருந்தால் ஒரு தப்பு செஞ்சு தான் இருப்பான், குறைஞ்சபட்சம் ஒரு கிண்டல் பண்ணியிருப்பான், ஒரு கேள்வி பண்ணியிருப்பான், ஒரு கோல் சொல்லியிருப்பான், ஒரு புறம் பேசியிருப்பான், ஒழுங்குதான் அப்படி எதாவது செய்யாமல் ஒருத்தன் அடிச்சிருப்பான், ஒரு திட்டியிருப்பான், ஆபாசனமாக வார்த்தைகளை ஏசியிருப்பான், அவதூறு பரப்பியிருப்பான், அப்படி செய்ய எவனா இருக்கான ஒருத்தன் இருக்கானா, அப்படி ஒன்றும் செய்யாதவன் அவனெல்லாம் இமாமாக்கக்கூடாதுன்னு வந்துடும். அதே நேரத்தில் ஷிர்க்கு வச்சா மட்டும் பின்பற்றக்கூடாது, அதுக்கு தனி ஆதரவு. ஷிர்க் அல்லாவுக்கு என்ன கற்பிச்சிடறான்னு சொன்னால் அதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், முஷ்ரிக்கீன்கள் வந்து இப்போ அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறவங்க வந்து பள்ளி வாசலை நிர்வாகம் செய்யக்கூடாது. மாகாணில் முஷ்ரிக்கீன் ஒரு மசாஜித் அல்லா, அல்லாவின் மஸ்ஜிதுகளை முஷ்ரிக்குகள் நிர்வகிக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நிர்வகிக்கிறன்னா என்ன அர்த்தம், நம்ம காலத்தில் நிர்வகிக்கிறதுக்கு நிறைய அர்த்தம் வச்சுருப்போம், கரண்ட் பில் கட்டணும், தண்ணி தேங்க நிறைக்கணும், கூட்டணும், பெருக்கணும், அந்த அதெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் நிர்வகிக்கிறனா தொழுகிக்கிறது மட்டும்தான். அந்த காலத்தில் மந்தரையில் குடிசை போட்டு வச்சுருந்தாங்க, அதில் போட்டு நிர்வகிக்கிறக்கு என்ன இருக்குன்னு, ஒன்றும் நிர்வாகமும் இல்லை, நிர்வாகம்ன்றாலே தொழுகு நடத்துறது தான். அப்போ அல்லாஹ் வந்து பள்ளிவாசலை நிர்வகிக்கிறதுக்கு வந்து முஷ்ரிக் இணை கற்பிக்கிற ஆள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதில் வேறு வேறு காரியங்கள் நடக்கினாலும் ஃபஸ்ட்டு அது தொழுகை அடங்கும், ஃபஸ்ட்டு என்ன செய்யும் தொழுகை அடங்கும். அப்போ தொழுகரை வந்து ஒருத்தர் முஷ்ரிக் இணை கற்பிக்கிறவர் தொழுகை நடத்திட்டார்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைக்கு மாற்றமாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்கக்கூடாதுங்கிற அந்த தடையின் காரணமாகத்தான் ஷிர்க்கு வைத்தால் மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவரை வந்து தொழுவிக்கக்கூடாது, நிர்வாகம் பண்ணக்கூடாது நல்லா சொல்லிட்டான். கூடாத ஒன்றை நீங்கள் போய் போட்டிங்கன்னு சொன்னால் அவரை எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க, ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆயிடுது. அந்த ஒன்றை தவிர வேறு எந்த மாதிரி அவங்க நடந்து கொண்டாலும் சரிதான், அதில் வந்து பின்பற்றுவதற்கு எந்த தடையும் கிடையாது. இந்த ரெண்டு ஹதீஸ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. வேறு